மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே வைகரை விடியல் நிகழ்ச்சியில் பல்வேறு மூலிகைகளின் பயன்பாட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தல் மானுடத்திற்கு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ரெண்டாயிரத்தி இருபதில் உலக மக்களை எல்லாம் பீடிக்கத் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் இன்னும் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி மூன்றாம் உலகைப் போரை போல நம்மையெல்லாம் நடுங்க வைத்து கொண்டிருக்கிறது கோவிட் நைன்டீன் என்று ஊகான் இருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறியப்பட்ட இந்த கொரோனா வைரஸ் இதுவரையில் இல்லாத அளவிற்கு மக்களை பீதியில் உரைய செய்திருக்கிறது அதற்கு காரணம் பல்வேறு வைரஸ்களுக்கு தடுப்பூசிகள் அறியப்பெற்றன இந்த வைரஸ்கள் எல்லாம் சில மாதங்களுக்குள் அவருடைய தாக்கம் இழந்து போயின ஆனால் இந்த கோவிட் நைன்டீன் என்கின்ற சார்ஸ் சிஓவி டூ என்கின்ற சார்ஸ் வகையை சார்ந்த இந்த வைரஸ் நம்மை பெருமளவிலே பயமுறுத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் அது அடிக்கடி தன்னை உருமாற்றிக் கொள்கிறது ஒவ்வொரு முறையும் உருமாற்றம் அடைகிற போது அதனுடைய தாக்கமும் பெருமளவில் கூடிக்கொண்டு போகிறது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிற செய்திதான் நம்மை மிகவும் அச்சுறுத்துகிறது ஊகானிலே இருந்து புறப்பட்ட கோவிட் நைன்டீன் அது பிரிட்டனை தாக்குகிற போது ஆல்ஃபா கோவிட் நைன்டீன் என்ற ஒரு உருமாற்றம் பெற்றது பிரேசிலில் அது டெல்டா என்ற ஒரு உருமாற்றத்தை பெற்றது காமா பீட்டா டெல்டா என்று பல்வேறு உருமாற்றங்களோடு இன்றைக்கு லேம்டா என்று எல்லா கிரேக்க இலக்கங்களையும் தாண்டிவிடுமோ என்ற ஒரு அச்சுறுத்தலை தந்து கொண்டு உருமாற்றமடைந்து மக்களை பெருமளவிலே தாக்கிக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் முதல் அலை ஓய்ந்தபோது கொரோனா தொலைந்து விட்டது என்று நாம் தைரியப்பட்டோம் ஆனால் இரண்டாவது அலை முதல் அலையை விட குரூரமாக தாக்கியது அந்த இரண்டாவது அலையில் தாக்கிய வைரஸை கோவிட் நைன்டீன் டெல்டா ப்ளஸ் என்று அதற்கு பெயர் சூட்டினார்கள் இப்பொழுது நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற மூன்றாம் அலை அதே டெல்டா ப்ளஸ் மட்டுமல்ல இன்னும் உருமாற்றம் உருமாற்றமடைத்திருக்கின்ற தீவிர வைரஸ் இந்த உருமாற்றம் அடைகிற போது அது என்ன நிகழ்த்தி கொள்கிறது இந்த கொரோனா வைரஸினுடைய புற பரப்பிலே இருக்கின்ற ஸ்பைக்ஸ் என்று அழைக்கப்படும் கிளைக்கோப்ரோட்டீன்ஸ் அவைகளுக்குள்ளே அடைந்து மிக வேகமாகவும் எளிதிலும் மனித திசுக்களுக்குள்ளே நுழைகிற ஆற்றலை அவைகள் பெற்றுவிடுகின்றன அதனால் அந்த டிரான்ஸ்மிஷன் என்று சொல்லுகிறோமே இருந்து இன்னொருக்கு தொற்றுகிற வேகம் கூடுகிறது அது மட்டுமன்றி இந்த வேக்சினுடைய எதிர்பார்த்தலேயே அது வீழ்த்துகிற சக்தியை பெற்றிருக்கிறது இப்படி பல்வேறு புதிய யுக்திகளோடு த சிவியரிட்டி ஆஃப் த கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க அது தாக்கி உருவாக்குகிற சேதத்தின் வேகம் உடலுக்குள்ளே பெருமளவிலே இருக்கிறது என்று அறிவியல் சொல்லுவதனாலே மூன்றாம் அலையை கண்டு மிகவும் உலகம் அஞ்சி இருக்கிறது மூன்றாம் அலை துவங்கிவிட்டது என்றும் உலக நாடுகளில் பல நாடுகளிலே அது பரவிக்கொண்டிருக்கிறது என்றும் இந்தியாவுக்குள்ளும் அது நுழைந்து விட்டது என்றும் செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன இந்த மூன்றாம் அலை குழந்தைகளை குறிவைத்து தாக்கும் என்கிறார்களே அது உண்மையா என்றால் மூன்றாம் அலை குழந்தைகளை குறிவைத்து தாக்கும் என்பது ஒரு யூகம் ஏனென்றால் முதல் அலை பெருமளவிலே நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை தாக்கியது இரண்டாம் அலை முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை பெருமளவிலே பாதித்தது ஆகையினாலே மூன்றாம் அலை இன்னும் விட்டு போயிருக்கிற சிறார்களை தாக்கும் என்பது ஒரு யூகம்தான் அதே நேரத்தில் வேக்சின் பெரும்பாலும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குத்தான் இன்றைக்கு அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதற்கு குறைந்த வயதிலே இருக்கிற குழந்தைகளை அது தாக்கும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது ஆனால் இயல்பாக குழந்தைகளுக்கு இருக்கிற எதிர்ப்பு ஆற்றல் இந்த கோவிட் நைன்டீன் வைரஸ் உள்ளே நுழைவதற்கு சாத்தியக்கூறாக இல்லாமல் அது கோவிட் நைன்டீனுடைய தொற்றுக்கு பாதகமாக இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி தான் நமக்கு ஒரு தைரியம் அளிக்கிறது நாம் ஒரு உணவு பானத்தை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்தி பேசினோம் அந்த உணவு பானம் எந்த அளவுக்கு மக்களை பாதுகாத்திருக்கிறது என்கின்ற செய்தியை சொல்லுவது நம்முடைய சமூகத்தை காப்பாற்றுவதற்கு உதவும் என்ற காரணத்தினாலே அதை பற்றி நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த கோவிட் நைன்டீன் இரண்டாவது அலை பாதித்த போதும் சரி முதல் அலை பாதித்த போதும் சரி நாம் உருவாக்கிய உணவு பானமாக இருக்கிற கோரோ என்கின்ற ஒரு உணவு பானம் பெருமளவிலே மக்களுக்கு பாதுகாப்பளித்தது என்பதை நாம் அறிவோம் இந்த கோரோ என்கின்ற உணவு பானத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன அதில் இருக்கிற மிக முக்கியமான கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் பாதசுர குடிநீர் தாளிசாதி சூரணம் ஆயுஷ் குடிநீர் என்கின்ற ஐந்து வகையான கொரோனாவுக்கு என்று மத்திய மாநில அரசுகளினால் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிற எதிர்ப்பாற்றலையும் நோய் தடுப்பாற்றலையும் தருகிறது என்று அறிவியல் ஆய்வு தரவுகள் அன்றாடம் பெருகிக் கொண்டிருக்கின்ற இந்த சித்த தயாரிப்புகளை அந்த சித்த வைத்திய திரட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற அகத்திய ரசாயனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த மூலிகை பாகங்களை ஒன்றாக சேர்த்து கொடுத்தால் எப்படி இருக்கும் என்றுதான் இந்த ஆய்வு துவங்கியது அந்த வகையில் இவைகளை ஒருங்கிணைத்து ஒரே நேரத்தில் அனைத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்திருந்ததனால் இந்த ஐந்திலே இருக்கின்ற பிரதான மூலப்பொருள்களை ஒன்றாக சேர்த்து மக்களுக்கு அளிக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற உந்துதலோடு அந்த ஆய்வில் ஈடுபட்டோம் அதிலே பிரதான மூலப்பொருள்களாக இருக்கின்ற நிலவேம்பு தாலிசப்பத்திரி ஆடாதொடா துளசி அக்கரகாரம் வெட்டிவேர் பற்பாடகம் சுக்கு மிளகு திப்பிலி லவங்கம் லவங்கப்பட்டை மஞ்சள் புதினா கற்பூரவள்ளி என்று சித்தர்கள் பட்டியலிட்டு சொல்லி இருக்கிற நுரையீரலையும் நுரையீரலுக்கு காற்று போகிற பாதையும் வலுவூட்டும் சளி சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் எதிர்பார்த்தல் தரும் என்று சித்தர்களினாலே பரிந்துரைக்கப்பட்ட அரசினாலும் அதில் உண்மை இருக்கிறது என்ற ஆய்வுகளினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த எல்லாம் தேடி பார்த்து ஒன்றாக சேர்த்துதான் இந்த கோரோ என்கின்ற உணவு பானத்தை உருவாக்கினோம் அதை பற்றி அதனுடைய பயன்பாடுகளைப் பற்றி அதன் வெற்றியை பற்றி சொல்லுவது மக்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்பதனால் அதை தொடர்ந்து சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்